டிசம்பர் 2023 14 மாஸ் மார்க்கெட் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து 287,000 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 275,000 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட மாஸ் மார்க்கெட் பேசஞ்சர் இண்டஸ்ட்ரி 4% வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. பட் இந்த வளர்ச்சி எல்லா கார் பிராண்ட்ஸ்க்கும் ஈவனா இல்ல. ஒரு சில கார் பிராண்ட்ஸ் 60% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க. ஒரு சில பிராண்ட் கிட்டத்தட்ட 100% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. அந்த விதத்துல எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, இந்தியன் மார்க்கெட்ல அவங்க எந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டாப் செல்லிங் கார் பிராண்ட்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 14th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் நிறுவனம். டிசம்பர் 2023 டிஸ்பைட் ஹெவி டிஸ்கவுண்ட் மற்றும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்தும் 436 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே. கடந்த வருடம் இதே சமயத்துல 769 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 43% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஜீப் நிறுவனத்திடம் கரண்டா, ஜீப் காம்பஸ், மெரிடியன், ராங்லர் போன்ற பிரீமியம் கார்ஸ் அவைலபிள் ஆயிருக்கு. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நிகரான ரிலையபிலிட்டி இந்த பிராண்ட்ல இல்லாத காரணத்தினாலையும் குறைவான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் காரணமாகவும் மாதா மாதம் வீழ்ச்சியவே சந்திச்சுட்டு இருக்கு ஜீப் நிறுவனம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்றதுக்கு ப்ராடக்ட் இன்னும் ரிலையபிள் ஆகவும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஜீப் நிறுவனத்துக்கு 2024 சிறந்த ஆண்டு அமையும். 13th இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயின் நிறுவனம். அதே ஸ்டெலாண்டிஸ் குரூப்பை சேர்ந்த சிட்ரோயின் நிறுவனம் 650 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஜீப் மாதிரி பிரீமியம் செக்மெண்ட் இல்லாம என்ட்ரி லெவல் பிரைஸ்ல சிட்ரோயின் C3, சிட்ரோயின் EC3, C3 ஏர்கிராஸ், C5 ஏர்கிராஸ் அப்படின்னு பல கார்கள் இருக்கு சிட்ரோயின் பிராண்ட்ல. பட் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து 650 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. இதே மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல டாடா பஞ்ச், ஹியூண்டே எக்ஸ்டர் போன்ற கார்கள் 10,000 நம்பருக்கு மேல விற்பனை ஆகுது. பட் சிட்ரோயினோட C3 300-400 கார்கள் விற்பனை ஆகிறதே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. மக்களுக்கு இந்த பிராண்ட் மேல நம்பிக்கை வரல அப்படிங்கறது தான் இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்து காட்டுது. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 30% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க சிட்ரோயின் நிறுவனம். 12th இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ நிறுவனம். இந்தியன் மார்க்கெட்ல நீண்ட நாட்களா இருக்கிற ஒன் ஆஃப் த பிராண்டான ரெனோ நிறுவனம் கடந்த 3-4 ஆண்டுகளா ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸான குவிட், ட்ரைபர் போன்ற கார்கள் நல்லா விற்பனையாச்சு. இப்போதைக்கு எஸ்யூவி பேஸ்ட் மார்க்கெட்டா இருக்கிற இந்தியன் மார்க்கெட்ல என்ட்ரி லெவல் கார்களுக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது. அவங்களுடைய 7-seater ட்ரைபரும் 1-liter 3-cylinder இன்ஜின் இருக்கிறதுனால பலருடைய விருப்பமான சாய்ஸ்லயும் இடம்பெறல. இதன் காரணமா வெறும் 1988 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 6126 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 67% வீழ்ச்சியாகும். நம்ம என்டையர் லிஸ்ட்லயே அதிகபட்ச வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிற நிறுவனம் ரெனோ நிறுவனம் தான். இத்தனைக்கும் இந்தியா முழுவதும் எக்கச்சக்கமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்கு, அஃபோர்டபுள் பிரைசிங்லயும் கார்ஸ் இருக்கு. ரெனோ நிறுவனம் சீரியஸான ரெஃப்ரெஷிங் ப்ராடக்ட்ஸை இந்தியாவில அறிமுகப்படுத்தல அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் கேள்விக்குறியாதான் இருக்கும். 11th இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் நிறுவனம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் சக்சஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுடைய கம்பெனியை ஃபியூச்சர்ல செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிசான் நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிசான் கிக்ஸ் 2020 டெரிபிளா ஃபெயில் ஆன பிறகும் அவங்க கிட்ட இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் மேக்னைட் மட்டும்தான். இதை மட்டுமே வச்சு மாதா மாதம் 2000-3000 கார்கள் விற்பனை செய்யறாங்க. கடந்த மாதமும் 2150 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 6.4% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. ரீசெண்டா நிசான் மேக்னைட்டோட அஃபோர்டபுள் AMT வெர்ஷனையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 10th இடத்தை பிடிச்சிருக்கிறது MG நிறுவனம். MG என்னதான் ஒரு சைனீஸ் பிராண்ட் அப்படின்னு லேபிள் பண்ணப்பட்டாலும் அவங்களுடைய MG ஹெக்டார் இந்தியன் மார்க்கெட்டோட சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இல்ல. இதன் காரணமா எக்கச்சக்க MG ஹெக்டர்கள் விற்பனை ஆகுது. கடந்த மாதம் 4400 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 12.8% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் மொபிலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ற MG நிறுவனம், MG ஆஸ்டர், MG கோமா டிவி போன்ற கார்களும் இந்த சேல்ஸ் வால்யூமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது. 9th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். கார்களை ரீபேட்ச் பண்ணி விற்பனை செய்யறதுல மாருதி டொயோட்டாவுக்கு அடுத்தபடியா ஸ்கோடா ஃபோக்ஸ் வேகன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 கார்கள் விற்பனை செய்யறாங்க இந்தியன் மார்க்கெட்ல. அவங்களுடைய கார்களோட ஆரம்ப விலையே 15,00,000 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல ஸ்கோடா நிறுவனம் 4670 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 2.5% தான் குறைவான சேல்ஸ் நம்பர் ஆகும். மறுபக்கம் ஃபோக்ஸ் வேகன் நிறுவனம் 4930 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 4.7% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. ஃபோக்ஸ் வேகன் வேர்டஸ் இந்தியாவோட ஃபேவரட் செடான் ஆயிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஸ்கோடா நிறுவனத்தோட கார்கள் இருக்கிற குவாலிட்டி இஷ்யூஸ் ஃபோக்ஸ்வேகனோட கார்கள்ல இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா நிறுவனம். ஹோண்டா நிறுவனத்தோட லைஃப் லைன் ப்ராடக்டா எலிவேட் மாறி இருக்கிறதுனால அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. ஹோண்டா எலிவேட் கிட்டத்தட்ட 4,000-5,000 கார்கள் விற்பனை ஆகுது. அது கூடவே அமேஸ் ஹோண்டா சிட்டி இந்த சேல்ஸ் வால்யூமை சப்போர்ட் பண்ணுது. ஒட்டு மொத்தமா சேர்ந்து 7,902 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 11.9% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா நிறுவனம். கியா நிறுவனம் நீண்ட நாட்களா தனக்கு இருந்த 5வது இடத்தை இப்போ டொயோட்டாவிடம் விட்டு கொடுத்து 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் கியா ப்ராடக்ட் லைனப்ல கியா செல்டோஸ், சோனைட், காரன்ஸ் போன்ற கார்கள் இந்தியன் மார்க்கெட்ல இப்போ ஓரளவுக்கு பரிச்சயமான பேரா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே செக்மெண்ட்ல கிராண்ட் விட்டாரா, ஹியூண்டே கிரேட்டா, ஹோண்டா எலிவேட் போன்ற கார்கள் கியாவோட சேல்ஸ் வால்யூமை ஈட்டப் பண்ணுது. இதன் காரணமா கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 17.4% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க கியா நிறுவனம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோடா நிறுவனம். டொயோடா நிறுவனம் அவங்களுடைய குவாலிட்டி மற்றும் ரிலையபிலிட்டிக்கு அவங்க டிசர்வ் பண்ண நம்பர்ஸை இந்த வருடம் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு 20,000 கார்களுக்கு மேல விற்பனை செஞ்சிருக்காங்க. 21,372 கார்கள் எக்ஸாக்டா விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 105% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஒரு மாஸ் மார்க்கெட் நிறுவனம் 100% வளர்ச்சி அடைகிறது கிட்டத்தட்ட அவங்க சேல்ஸ் வால்யூம் டபுள் ஆகியிருக்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம் கிடையாது. டொயோடா நிறுவனம் மாருதியோட பார்ட்னர்ஷிப்ல என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. டாப் எண்ட் செக்மெண்ட்ல இனோவா, ஹைக்ராஸ், ஃபார்ச்சுனர் போன்ற கார்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திரா நிறுவனம். இந்தியாவோட ஹோம் க்ரோன் நிறுவனமான மஹேந்திரா நிறுவனத்தோட சேல்ஸ் வால்யூம் எஸ்யூவி டிரிவன் மார்க்கெட்ல இப்போதைக்கு குறையறதுக்கு சான்சஸ் இல்ல. 35,171 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 24.1% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய XUV700, தார், பொலிரோ எல்லா கார்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணது எஸ்யூவி ஸ்பேஸ்ல. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே நிறுவனம். ஹியூண்டே நிறுவனம் அவங்களுடைய ப்ராடக்ட் லைனப்பை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட ஹியூண்டே கிரெட்டாவோட எல்லா ஃபீச்சர்ஸையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ஸ்டன்னிங்காகவும் இந்த சேல்ஸ் வால்யூம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. 42,750 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 10% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அண்ட் ஹியூண்டே டாடாவுக்கு இடையில இருக்கிற க்ளோஸ் காம்படிஷன் இன்னுமே தொடருது. 2வது இடத்தை மறுபடியும் ரீகெயின் பண்ணிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். 43,471 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கிட்ட இப்போ இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்கள். டாடா நெக்ஸான், இப்போ ரீசெண்டா டாடா பஞ்ச் இவி கூட ரிவீல் பண்ணிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இதன் காரணமா மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்க்கு ஈக்குவலண்டா டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை ஆகுது. 43,471 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 8.6% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். அண்ட் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது விதவுட் நோ சர்ப்ரைஸ் மாருதி சுசுகி. 104,778 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. டிஸ்பைட் எக்கச்சக்கமான புது எஸ்யூவிஸ் மாருதி சுசுகியில லான்ச் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய என்ட்ரி லெவல் கார்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குறைவாயிருக்கு. இதன் காரணமா 6.5% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். இது பாக்குறதுக்கு குறைவான சதவீதமா இருந்தாலும் நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 8,000 கார்கள் குறைவா விற்பனை செஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் டாடா, மஹேந்திரா, டொயோடா போன்ற நிறுவனங்கள் இந்த மார்க்கெட் ஷேரை ஈட்டப் பண்ணுது. ஸோ ஓவராலா டொயோடா நிறுவனம் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை டபுள் பண்ணிருக்காங்க. ரெனோ நிறுவனம் கிட்டத்தட்ட 60% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. மற்ற நிறுவனங்கள் 10-20% வேரியேஷன் காட்டியிருக்காங்க கடந்த மாதம். இந்த லிஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.